இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் இருப்பவர்களுக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் யாத்திராகமத்தின் புத்தகம் 3 அதிகாரம். யாத்திராகமும் 3 அதிகாரம் 21 வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடுகிற பெரியமானவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஒருவேளை இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் இந்த புதிய வருஷத்தில் நான் உங்களை வெறுமையாய் அல்ல, இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கும்படியாக உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வு நிறைவாய் துவங்கும் என்று இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிகள் நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வாரம் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடுகிற பெரியமானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாத்திராகமும் 3:21 படியாக என் சனத்துக்கு நன்மை செய்வேன், சனங்களுடைய மத்தியில் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், அவருடைய வாழ்க்கை வெறுமையாக இருப்பதில்லை, அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன். இந்த புதிய வருஷத்தில் எல்லா நிறைவாலும் அவர்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் பெருக்கத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் பிரியமானவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் சென்று சேர்வதாக உம்முடைய அற்புத வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி